ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்ல சார். யாரோ த ஹாப்ஸ், அவனை பத்தின நியூஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அமெரிக்கால இருந்து வந்திருக்கான், அவனால பிரச்சனை இல்லை. எங்க ஆளுங்க 16 பேரை கொண்டிருக்கான், எதுவும் பிரச்சனை இல்லைங்கிற. அவன் அந்த கார் திருடங்களை பிடிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான், கண்டிப்பா அவனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உள்ள போங்க. உயிரோட வேணும். ஒவ்வொருத்தரும் சுட்டு தள்ளிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேல அவ்வளவு பாசம். நம்ம உள்ள சுலபமா நுழைஞ்சிடலாம், ஆனா வெளியே வரது நடக்காத காரியம். நல்லா பிளான் பண்ணி தான் செய்யறோம். நாம எப்ப உள்ள போனோம் வெளியே வந்தோம்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. முதல்ல அந்த இடத்த சர்வே பண்ணியாக்கணும். அட்லீஸ்ட் அந்த லாக்கர் எப்படி இருக்குன்னு அது தெரியணும். அப்ப நாம அங்க போய் அந்த லாக்கரை, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, இந்த விஷயத்த யார் செய்ய போறா? என்ன என்ன பாக்குறீங்க? நான் ஏன் செய்யணும்? ஏன்னா ஓட்டவாய் நீ தானே. ரொம்ப கரெக்டா சொன்ன. கிழிஞ்சது. ஹலோ செல்லோ, குண்டா இருந்தாலும் பாக்குறதுக்கு கும்முன்னு இருக்கியே. கண்ணாடிய ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்கின? எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு தேவைப்படுது. என்ன தப்பா கேட்டனா? என்ன என்னாச்சு? வந்துட்டான். என்ன வேணும் சார்? ஸ்பெஷல் ஏஜென்ட் ஓ'கானர், US பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். போட்டோல வேற மாதிரி இருக்கீங்க. அது சின்ன வயசுல எடுத்தது, வெயில கருத்துட்ட. இங்க பாருங்க, ஒரு கேஸ் விஷயமா சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அதை வைக்கலாம்னு தான் இங்க வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பாதுகாப்பு வசதி எல்லாம் எப்படி நான் செக் பண்ணி ஆகணும்? முடியாது. இங்க பாருங்க, உங்க வேலையை நீங்க பெர்ஃபெக்டா செய்யறீங்கன்னு எனக்கு புரியுது, அதை நான் மதிக்கிறேன். உடம்பு பார்த்தா ஜிம்முக்கு எல்லாம் போற மாதிரி தெரியுது. எவ்வளவு வெயிட் போடுவீங்க? ஒரு 350? இங்க பாருங்க, நானும் என்னோட வேலையை சரியா தான் செய்வேன். இது இங்க பாதுகாப்பா இருக்குமான்னு செக் பண்ணிட்டு என்னோட பாசிக்கு வைக்க சொன்னாரு. பாதுகாப்பா இருக்கும். சரி, அப்படின்னா வந்து அதை காட்டலாம்ல, நான் பாத்துட்டு உடனே போயிடுவேன். முடியாது. அடம் பிடிக்கிறீங்களே. 2 நிமிஷத்துல என்ன ஆயிடு போகுது? நீங்க எதுக்காக அவங்களெல்லாம் இப்ப கூப்பிடுறீங்க? நான் இந்த பாக்ஸ இங்கேயே வச்சுட்டு போறேன். உங்க உதவிக்கு நன்றி, நான் கிளம்புறேன். கோவத்தை குறைச்சிக்கோங்க, உடம்புக்கு நல்லது. சோளக்குள்ள பொம்மை மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு என்ன மிரட்டுறோம்? பணத்துக்காக எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியிருக்கு. ஸ்பெஷல் ஏஜென்டா இருக்கும்போது இப்படி சமாளிச்சிருக்க மாட்டேன். அப்படி சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். நீ அப்படி என்ன கிழிச்சிட்டேன்னு தெரிஞ்சா நாங்களும் சரிப்போம். சரி சரி, விடு. சரி வாங்க, வந்த வேலையை பார்க்கலாம். ஒத்துக்க மாட்டீங்க. All right, come on. ஓ, நீ இன்னமும் வண்டி ஓட்ட கத்துக்கலையா? என்ன ஒரு 6 கார் சைஸ் இருக்குமா?
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல கிளாஸ் 3 எலக்ட்ரானிக் லாக் இருக்கு, அதோட பாம் ஸ்கேனரும் வச்சிருக்காங்க. சாதாரண லாக்கை விட இது 10 மடங்கு பாதுகாப்பானது. அம்மா, இத பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது ஓகானார், நீ அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. இந்த கதவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா இதை ஈஸியா ஓபன் பண்ணிடுவியா? நீங்க நினைக்கிற மாதிரி இதை ஓபன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இதுவும் கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரிதான். பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும். அனுபவிக்க நினைச்சா அதுக்கப்புறம் நமக்குதான் ஆப்பு.